எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட ஆரம்பித்தேன். அதனால நிறைய பயன் அடைஞ்சேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னாக்கா, அந்த இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, பணவீக்கம்ன்றது, அது வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது இந்த எஸ்ஐபி ரூட்டு. நம்ம பணமும் சேஃபாக செக்யூராக இருக்கும், அந்த பணத்தையும் நம்ம வந்து தொலைக்க வேண்டாம். எனக்கு இப்போ நம்ம சர்ட்டன் திங்ஸ் நம்மளுக்கு தெரியல, ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம போடுறோம், பட் அதில் சப்போஸிங் அதில் வந்து ஏதாவது ஒரு இழப்பு வந்ததுனாக்கா அது நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதுக்கு வந்து எஸ்ஐபின்ற ரூட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது இஸ் அ பெஸ்ட் ரூட் எனக்கு தெரிஞ்சு. ஜென்ரலாக வந்து ஒரு ஃபேமிலியிலையோ ஒரு குடும்பத்தில் நம்ம சொல்லும்போது ஒரு அந்த லேடி ஆஃப் த ஹவுஸ் தான் கொஞ்சம் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஜென்ரலாக லேடிஸோட மென்டாலிட்டி சேவிங் மென்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும், இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம போய் ரீச் பண்ணணும் எஸ்ஐபியோடது. ஈவன் ஒரு 1000 ரூபாய் அவங்களால சேவ் பண்ண முடியும்னாக்கா, அந்த 1000 ரூபாவை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு நல்ல ஃபண்டில் போட்டானாக்கா அவங்களுக்கு இதனால் என்ன பெனிஃபிட்ன்றதை அவங்களுக்கு சொன்னானாக்கா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, கட்டாயமாக அவங்களும் அதில் போடுவாங்க. பேங்க்கில் போடுறத விட இது டெஃபினட்டாக இட்ஸ் மோர் பெனிஃபிஷியல். ஆர்டி எல்லாமே வந்து பேங்க்கில் வர டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 5%, 6%, இப்போ 7%, இப்போ இன்ஃப்ளேஷன் 7.8% இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது பணவீக்கம் என்பது, அது வந்து பார்த்தானாக்கா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் ஒரு மாதிரி மேட்ச் ஆகாது. அதனால் எஸ்ஐபின்றது வந்து இஸ் அ பெஸ்ட் ரூட் வேர் அட்லீஸ்ட் ஒரு 14-15% நம்ம வந்து வருஷம் வருஷம் எதிர்பார்க்கலாம். அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து பணம் சேர்ந்து வரும்போது அது ஒரு லம்சமாக நம்மளுக்கு ஒரு 6-7 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை நம்ம குழந்தைங்கள வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு மேஜர் ஏதாவது ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நத்திங் இஸ் ரெடிமேட் லைக் அ ப்ரூ காஃபி. எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும், யூ ஷுட் ஹாவ் பேஷன்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸ் யங்கர் ஜென்ரேஷனுக்கு என்னென்னாக்கா பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ்ன்றது கொஞ்சம் தே ஹாவ் டு டெவலப் ஸோ தேட் தே ஹாவ் டு வெயிட் அண்ட் சி த பெனிஃபிட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எஸ்ஐபி இன்றைக்கி போட்டு நாளைக்கு நம்மளுக்கு உடனே வந்து கிடைக்கிற மாதிரி கிடையாது. ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் அப்படி உடனே போட்டு கிடைக்கிறதும் கிடையாது. எனக்கு அது நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நம்ம பண்ணாலொழிய நம்மளுக்கு உடனே எதுவுமே கிடைக்காது. அதை படிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் டைம் இருக்கணும், அதை புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கும் டைம் இருக்கணும். அதுக்கு பெஸ்ட்டு வந்து எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் ரூட் ஸோ தட் யூ டோன்ட் லூஸ் மணி. நம்ம பணத்தை நம்ம இழக்க வேண்டாம். அதே மாதிரி அதுலேருந்து நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது அது பெருக்கும்போது நம்மளுக்கு அதனோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் கட்டாயமாக. ஸோ யங்கர் ஜென்ரேஷன்ஸ் ஷுட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் எஸ்ஐபி ரூட் ஆல்சோ. அண்ட் ஜென்ரலி இப்போ யங்கர் ஜென்ரேஷன்னாக்கா அவங்களுக்கு இன்னும் நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குது, 35 வருஷம் ஆஃப் ஏர்னிங் இருக்குது. அப்போ அவங்க ஒரு 10,000 ருபீஸ் மாதம் அவங்களால சேவ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும்னாக்கா ஆஃப்டர் 35 இயர்ஸ் அட்லீஸ்ட் தே கேன் சே தட் யூனோ தே கேன் சி அரவுண்ட் 85-90 lakhs பார்க்கலாம். வென் யூ புட் த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வருஷா வருஷம் நம்ம காம்பவுண்டாக பார்க்கும்போது அது கண்டிப்பாக அவ்வளோ கொடுக்கும். ஜியோஜித்தோட 2007 தொடங்கினேன். இட்ஸ் அ குட் யூனோ ஆர்கனைசேஷன், நல்ல ஒரு நிறைய பேர், அதாவது என்ன சொல்லணுன்னாக்க நம்ம அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. அங்கே வேலை பண்ணுறவங்க நிறைய நம்மளோட குவஷன்ஸ்க்கு நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ நம்மளோட டவுட்ஸுக்கெல்லாம் அவங்களால கிளியர் பண்ண முடியறது, தட் இஸ் ஒன் திங். அனதர் ஒன் திங் என்னென்னாக்கா அவங்களால கைட் பண்ண முடியறது, இதில் போட்டானாக்கா இவ்வளோ வரும் இப்படி பண்ணுங்க நீங்கள், அவங்க அவங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷனுக்கு தெரிஞ்சு எவ்வளோ ரிஸ்க் டேக்கிங் எல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்.